ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏசி எடிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, ஸோ இந்த ஸ்கிரீனில் தெரியும் மாதிரி ஃபோட்டோ மாதிரி எப்படி உங்களோட மொபைலில் உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி அழகாக வேறு லெவலாக எடிட் பண்ணுறேன் சொல்லி தான் இந்த வீடியோன்னு பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஒர்க் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்ன பண்ணி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பவுதில் பெல்லைக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆள்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடனே ஒரு நோட்டீஸ் வரும். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதும் பார்த்திமா பிக்ஸார்ட் ஆப் யூஸ் பண்ணி தான் பார்த்திமா எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவும் பார்த்திமா நம்ம வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி சூரியன் இந்த மாதிரி பிளேஸில் ரெண்டு ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது அதை பற்றின வீடியோ வேணும்னு வச்சிக்கோங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக போட்டுடுங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டும் பார்த்திமா பிக்ஸார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் வச்சு எடிட் பண்ண பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்த பேக்ரவுண்டு வந்து பார்த்திமா செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்திமா இந்த பேக்ரவுண்டோட லிங்க் இந்த பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பேக்ரவுண்டு பார்த்திமா அந்த டூல்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணிட்டு இல்லை எதுவும் லைட்டாக கிராப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்குது அதனால் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிப்பும் பார்த்திமா இந்த மாதிரி வரும். ஸோ மொபைலில் கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்திமா எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் வச்சு உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ உங்களோட ஃபோட்டோவும் பார்த்திமா செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் பார்த்திமா என்னோடய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோடய ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டு வந்து பார்த்திமா ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆர்டுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுவோம் பயமாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதிலும் பார்த்திமா கலருன்னு சொல்லிட்டு எஃபெக்ட் இருக்கும், மொத்தம் எத்தனாவது ஆறாவதாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதிலும் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு எஃபெக்ட் இருக்கும், இதுவும் வந்து ஆறாவதாக தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மறுபடியும் லைட்டை டச் பண்ணுங்கள். மறுபடியும் லைட்டை டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ மேலே அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அது வந்து 50% இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்லாக பிளாக்காக வந்துடும். அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுங்க. டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, ஸோ டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டார்க் ஷேட் எஃபெக்ட் மாதிரி வந்து அழகாக வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல லைட்டாக பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணும்போது லைட்டாக கேப் வந்துடுச்சு போல். ஸோ அதனால் அந்த இது மாதிரி தெரியுது. ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவும் பார்த்திமா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக செட் ஆகும் தெரியுதோ அந்த இடத்துல நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டீங்கன்னா இப்போவும் பார்த்திமா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்திமா டார்க் ஷேட் எஃபெக்ட் ஃபோட்டோவும் பார்த்திமா எடிட் பண்ணியாச்சு வேறு லெவலாக. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறது மிகப்பெரிய வித்தியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திமா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவும் பயமாக சேவ் பண்ணிங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டாக போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்து நல்லது ஒரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி, பாய்.